ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அவங்க என்ன சாப் சொல்றாங்க ஷெஃப் எனக்கு நீங்க டெஸ்ட் வைக்கறீங்களா ஓகே நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாக்கும்போது தெரியல நான் சாப்பிட்டு பார்க்கறேன் ஷெஃப் சம்ம டேஸ்டியா இருக்கு ஷெஃப் நான் ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சேன் நல்ல காரமா இருக்கு அது சொல்லிருங்க என்ன வாசனை வருது ஷெஃப்

அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது கட்லெட் மாதிரி வெஜ் கட்லெட் மாதிரி சூப்பரா இருக்கு என்னது ஷெஃப் இது இது வந்து இந்த ரெசிபி நான் சொல்றேன் பட் நம்ம இன்னைக்கு காலர பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் சுவாரசியமா நம்ம நல்ல பன்னீர்லாம் போட்டு நல்ல இதுவா காரஞ்சாரமா சூப்பரா இருக்கு அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்குது थैंक यू மா थैंक यू மா ஓகே என்ன ரெசிபி இப்ப சொல்லியா நீங்க இப்ப நம்ம வேணா இது ஒரு பெரிய ரெசிபி இது வந்து நான் சுருக்கி கொஞ்சம் இதுவா சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இல்ல மண்டே வந்து பாருங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரெசிபி பத்தி டீடைலா நான் சொல்றேன் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஷெஃப் ஆனா இந்த ரெசிபி சொல்றாரு பார்த்தா என்ன ஏமாத்திட்டாரு மண்டே வரைக்கும் காத்துக்கிட்டுங்க அப்படினு சொல்லிட்டாரு சோ இப்ப நம்ம காலர் போய்டலாமா ஷெஃப் சோ இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ

என்ன ரெசிபி னிக்க ஷெஃப் கிட்ட கேக்க போறீங்க இனிப்பு போண்டாங்கா இனிப்பு போண்டா ஆமாங்க இனிப்பு போண்டா கேக்குறாங்க ஷெஃப் கண்டிப்பா சொல்லிடல வணக்கம் ரித்திகா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்டா பேசுறீங்க பெரியவங்க பேசும்போது थैंक ஓகே வெண்டகா சாப்பிட்டு கணக்கலாம் டப் டப்புன்னு போட போறீங்க இல்லையா கலக்குங்க கலக்குங்க சொல்லுங்க சந்தேகம் என்ன போண்டா போண்டா சரி ஓகே கோதுமை மாவுல சொல்லலாமா இல்ல மைதா மாவுல சொல்லலாமா சரி கவனிங்க நான் சொல்றேன் இந்த போண்டா வந்து இனிப்பு போண்டா வந்து எல்லாருமே செய்யுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உடனே செஞ்சிடலாம் எனக்கு என்ன இதுல ஒரு விஷயம் இருக்குன்னா மைதா கோதுமை மாவுலையும் செய்யலாம் ஆனால் நான் இப்போ மைதா மாவில் நான் சொல்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா அதில் பாதி டம்ளர் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மைதா மாவு இதிலே வெள்ளை சர்க்கரை போடுறீங்க இதிலே கொஞ்சமாக கல்லுப்பு உப்பு போடுறீங்க கல் உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் ஏலக்காய் மட்டும் தூளாக அரைச்சிடுங்க நம்ம அந்த வெள்ளை சக்கரை போடுறீங்களே அதிலே ஏலக்காவை போட்டு நல்ல பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா தெரியாது திப்பி திப்பியாகவும் இருக்காது இதிலே போட்டுட்டு கொஞ்சமாக சமையல் சோடா இல்லை குக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சோடா இந்த மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு பீஸு போட்டு அதாவது கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் வச்சிருங்க நம்ம இட்லி மாவு என்ன பதத்தில் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த அளவு அந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது நல்லா புளிச்சு போய் பப்புல்ஸ்லாம் நல்லா விட்டுருக்கும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன எடுத்து நம்ம வடை எப்படி போவோம் போண்டா அந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

சார் என் ஃப்ரெண்ட் அனிதா பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வணக்கம் அனிதா பார்த்துட்டு இருக்கீங்களாமே அவங்களுக்கு என்னோடைய வணக்கங்கள் பன்னீர் இதுதானே கிரே கிரேவி தானே கேட்டிருக்கீங்க ஆமா சார் கவனிக்க நான் சொல்றேன் பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம் எப்படின்னா ஒரு வெங்காயம் மூணு தக்காளி அந்த அளவில் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலு முந்திரி பருப்பு இல்லை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இருந்தால் வரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்க வெங்காயம் ஒன்று நாலுமாக கட் பண்ணி அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போடுங்க தக்காளியும் ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி இல்லைனா ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி அந்த அளவில் தக்காளியும் அது கூட போட்டுருங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அது ஓரளவு வெந்துடும் வெந்தோன்னே தக்காளியில் உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துடுங்க எடுத்ததுக்கு அப்புறமும் வெங்காயம் முந்திரி தக்காளி வடிகட்டிவிட்டு அந்த தண்ணி மட்டும் வச்சுங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் கடல் எண்ணெய் ஊற்றுங்க ஜீரோகம் தாளிங்க இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் சின்ன நைஸாக கட் பண்ணாவே போதும் அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க வதக்கினோன்னு அந்த எண்ணெயிலேயே செவப்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த எண்ணெயிலே இந்த இந்த தூள்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை போட்டிங்கன்னா அந்த ஒரு குழம்போட அந்த பதம் வந்துடும் அதுக்கப்புறமா பன்னீரை லாஸ்ட்டாக போடுங்க பன்னீர் வந்து வீட்டில் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் பொறிச்சிட்டு அப்புறமா சேர்த்திங்கனாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க பிரஹதீஷ் பிரஹதீஷ் எங்க இருந்து கால் பண்றீங்க சேலத்துல இருந்து சேலத்துல இருந்து ஆல்ரெடி பேசிருக்கீங்களா பிரஹதீஷ் இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா ஆமா ஓகே என்ன படிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நல்லா படிப்பீங்களா நீங்க ஆஹ் எடுப்பீங்களா சூப்பரா சூப்பர்மா இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க மசாலா சென்னா மசாலா நீங்க விட சென்னா சொன்ன உடனே பேசுங்க வணக்கம் பிரதீஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்டா பேசுறீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு காலையில தோசை என்ன தொட்டுக்க புதினா சட்னி அட சூப்பர் எல்லாம் கலக்கறீங்க அதான் இவ்ளோ எனர்ஜியா பேசுறீங்க கவனிங்க நான் இப்ப நான் சொல்றேன் சன்னா மசாலா சன்னா மசாலா ரொம்ப ஆ ரொம்ப நன்றி பிரகதீஷ் இப்ப நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் சன்னா மசாலா வெள்ளை கொண்ட கடலில் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருங்க நாளைக்கு செஞ்சு ஈவினிங் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு ஊற வச்சிட்டு அதை வெளியிலேயே ஒரு துணியில் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக மழை நல்லா முளைச்சிருக்கும் கொஞ்சம் ஒரு பிடி இந்த சின்ன அளவு தான் முளைச்சிருக்கும் அதை ஒரு ஆறு விசில் இல்லை ஒரு எட்டு விசில் விட்டிங்கன்னா அது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும் அந்த வேக வைக்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை இருக்குல்ல அது ஒரு ஒரு பீஸு அரை உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஊர்னது நல்லா கட்டினது வேக வைக்கும்போது இத்தனை விசில் அதாவது ஏழு விசில் அளவுக்கு விட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்ன போட்டு வேக வைக்கணும்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த சன்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கணும் அந்த அளவில் வேக வச்சு எழுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் குழம்பு தான் நம்ம செய்யப்பறோம் அதாவது அந்த மசாலா தான் செய்யப்பறோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிங்க நான் இது வந்து ஒரு அளவு சொல்கிறேன் நீங்கள் அந்த சன்னாக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் அந்த அளவில் சேர்த்துக்கிட்டாவே போதும் ஒரு வெங்காயம் எண்ணெய் கடலெண்ணெய் ஜீரகம் தாளிக்கிறீங்க அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிறீங்க நல்லா வதங்குது வதங்கினோன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரே ஒரு சேப்பு மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதையும் இது கூட போட்டுங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வரும் அந்த டயத்தில் சேப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இதை மட்டுமே போட்டாவே போதும் சென்னாக வேக வச்சு அந்த தண்ணியோடு இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் திரும்பவும் மேலே வரும் திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதை கரைச்சிட்டு அதுவும் இது கூட ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா கடையில் எப்படி நல்லா திக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க புதினா போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட ஃபேவரட்டான செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு என்ன கே கேள்வி வந்து ஷெஃப் கேட்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஷெஃப் கிட்டே கேட்டலாம் ஸோ ஷெஃப் இன்னை நேத்தி வந்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பட்டி எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து பனங்கருப்பட்டி இன்னொன்று வந்து தென்னங்கருப்பட்டி அதாவது பனை மரத்துலேயும் கருப்பட்டி எடுக்கலாம் தென்னை மரத்துலேயும் கருப்பட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த கேள்வியை நான் கேட்டேன் நிறைய பேர் பதில் அளிச்சிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து அவங்க யார் யார் அப்படிங்கிறது பேரை இவங்க படிப்பாங்க எஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஃபுல் ஆன்சரே சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து ஹாஃப் ஆன்சர் அதாவது ஒரு கருப்பட்டியோட பேர் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க பட் இருந்தாலும் அவங்களோட நேம்ஸ் நான் இன்னைக்கு வந்து ரீட் அவுட் பண்ண போறேன் ஸோ யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகா நாகா இவரோட பேரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்புறம் சுகன்யா ராஜேஷ் திருவாரூர்லேருந்து சொல்லியிருக்காங்க கான் சொல்லியிருக்காரு யோகேஷ் செந்தில்குமார் சொல்லியிருக்காரு உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹாஃப் த ஆன்சர் வந்து பவானி ஃப்ரம் காஞ்சிபுரம் சொல்லியிருக்காங்க பானைக்கருப்பட்டி வதனா சொல்லியிருக்காங்க நிஹாரா பானு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நவீனா அருணாச்சலம் சொல்லியிருக்காங்க ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லி இருக்காங்க வனங்கர்ப்பட்டி எஸ் டாக்டர் விஜேஷ் சொல்லி இருக்காரு சோ டாக்டர்லாம் நம்ம ஷோக்கு கமெண்ட் பண்றாங்க थैंक यू इट्स அப்புறம் எஸ்தர் சொல்லியிருக்காங்க அப்புறம் தேவி தேவி சொல்லி வெறும் கருப்பட்டின்னு கரப்பட்டி னு கருப்பட்டி அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிருக்காங்க ஹிருதிக் சுரேஷ் சொல்லிருக்காரு ராஜேந்திரா ஆர் சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து ஏழு சை வல்லபி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களோட ஆன்சர் ஆனா வந்து கரெக்டான ஆன்சர் இல்லை பட் அவங்களோட நேம் வந்து கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏழு சை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க ஸோ உங்களுடைய நேம் வந்து நான் கரெக்டா சொல்லிட்டேன் ஏழு சை ஸோ உங்களுடைய நேம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கு அழகான தமிழ் பேரா இருக்கு ஸோ கரெக்டா நான் சொல்லிட்டேன் அண்ட் யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்களோ அவங்க பேரும் நான் ரீட் அவுட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல நிறைய வந்து தவறான ஆன்சரும் இருந்ததுனால நான் தேடி தேடி அவங்களோட நேம்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ண வேண்டியதா இருந்தது கரெக்டா சொன்னவங்க

ஓகே அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கமெண்ட்ல வந்து நிறைய இந்த ஷோக்காக தேங்க்யூ சொல்லி போட்டிருந்தீங்க இந்த ஷோவை திரும்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஷெஃப் அண்ட் ஹோஸ்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இன்னைக்கு கேட்ட கேள்விக்கும் உங்களுடைய கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க வந்து நம்ம ஷோ யூடியூப்ல போட்ட உடனே கமெண்ட்ல போய் கரெக்டான ஆன்சரை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க நான் உங்களோட நேம் எல்லாம் ரீட் அவுட் பண்ணுவேன் ஸோ இப்போ நம்ம ஷோட லாஸ்ட் காலர் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க நான் வரலட்சுமி ஃப்ரம் விழுப்புரம் வரலட்சுமி ஃப்ரம் விழுப்புரம் ஓகே எப்படி இருக்கீங்கம்மா ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா இப்பதான் நான் ஒரு 3 டேஸ் தான் உங்க புரோகிராம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்ற ஐட்டम्स எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ so you. much மா கண்டிப்பா ஷெஃப் சொல்ற ரெசிபியும் ட்ரை பண்ணியும் பாருங்க

மஷ்ரூம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த கிரேவியாக வரத்துக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை மூணு தக்காளி அந்த அளவில் நாட்டு தக்காளி எடுத்துங்க இல்லை பெங்களூர் தக்காளி எடுத்துங்க கூட அரைக்க போகும்போது இஞ்சி பூண்டு சேர்த்துங்க முழுசாகவே நல்ல ஆனால் இஞ்சி வந்து தோல் இல்லாமல் இருக்கணும் பூண்டு தோலோட இருந்தால் பரவாயில்ல அது கூட அரைச்சிங்க தக்காளி கூட மூணு தக்காளி கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துறீங்க இஞ்சி கம்மியாக இருக்கணும் பூண்டு அதிகமாக இருக்கணும் அந்த அளவில் சேர்த்துங்க ஒரு நாலு பல் பூண்டு போதும் ஒரு சின்ன துண்டாக இஞ்சி போதும் இது அரைச்சி ரெடியாக இருக்குது இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கட கடலை எண்ணெய் போடுங்க சோம்பு தாளிங்க ரெண்டு வெங்காயம் இதில் போட்டு வதக்கிறீங்க நல்லா நைஸாக கட் பண்ணாலும் சரி இல்லை பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல வதக்கினோன்னே கொஞ்சமாக திரும்பவும் இஞ்சி பூண்டு விழுது சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு பீஸ் அந்த அளவில் போட்டாவே போதும் இதிலே சிவப்பு மிளகா தூள் ஒரு ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அந்த அளவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை மட்டுமே போட்டால் போதும் அந்த எண்ணெயில் வதங்குது அதுக்கப்புறமா இங்கே தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு இஞ்சி போட்டு அதுவும் இது கூட போடுங்க ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் காளான் கழுவி வச்சுருப்போம்ல ரெடியாக ஒன்று நாளாக கட் பண்ணாவே போதும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம் ஒன்று நாளாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஒரு ஒரு பீஸாக வரும்ல அதனால இதுவும் அந்த காளானும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா வாசனை வந்துடும் இறக்க போகும்போது கருவேப்பில்ல கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் லாஸ்ட்டாக விட்டு பாருங்களேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் நன்றி இன்னைக்கு கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி யூடியூப்ல ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றவங்க நிச்சயமா நம்ம ஷோக்கும் கால் பண்ணி பேசலாம் என்ன சிலர்லாம் எல்லாம் ரெகுலரா கமெண்ட் பண்றீங்க உங்க கூடலாம் எல்லாம் பேசணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு சோ ஷோக்கும் நீங்க வந்து கால் பண்ணி பேசுங்க நிச்சயமா அண்ட் இதே மாதிரி நாளைக்கு எபிசோட்ல அதாவது நான் நாளைக்குன்னு சொல்றது வந்து மண்டே சோ மண்டே நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் அண்ட்ல திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்